நாகை கோட்டை வாசல் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் இந்திய வர்த்தக தொழிற்குழுமத்தின் சார்பாக வேட்பாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாகை தொகுதி மேம்பட வேட்பாளர்களின் வாக்குறுதிகள், சமூக ஆர்வலர்களின் கருத்து கேட்பு உள்ளிட்டவைகளை மையப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கலந்தாய்வுக் கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா, பாஜக வேட்பாளர் ரமேஷ், சுயேட்சை வேட்பாளர்கள் விஜயராகவன், பிரேம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர், நாகையில் விமான நிலையம் அமைப்பேன், நாகையில் இருந்து சிங்கப்பூருக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்குவேன் என கவர்ச்சிகர வாக்குறுதிகளை அள்ளி இறைத்து உரையாற்றினார். அதிமுக வேட்பாளர் பேச்சை நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக வேட்பாளர்கள் மட்டுமின்றி அவர்களுடன் வந்த விசுவாசிகளும் ஒரு மணி நேரம் பொறுமையாக அமர்ந்து பேசினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சுபாஷ் சந்திரன் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை பேசுவதற்கு அழைத்தார். அப்பொழுது மேடையில் இருந்த அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அனைவருக்கும் கை கொடுத்துவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்கினார். தொடர்ந்து அவருடன் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் தலைமையில் வந்த அதிமுகவினரும் வெளியேறினர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைத்தும் வராமல் மேடையில் இருந்தபடி கண்டனம் தெரிவித்த பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்யாமல் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினர். வேட்பாளர்கள் வெளியேறிய காரணத்தால் நிகழ்வில் பங்கேற்க வந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களும் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். இந்த நிகழ்ச்சி ஒருதலை பட்சமாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்திய வர்த்தக தொழிற்குழுமத்தின் தலைவர் அதிமுக நாகை மாவட்ட வர்த்தகர் அணி துணை செயலாளர் என்றும் நாம் தமிழர் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா, 2011 முதலமைச்சராக இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா நாகை துறைமுகத்தை மீட்டெடுப்பதாக 380 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த தொகை எங்கு ஒதுக்கியது என்பதை முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளரும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி நாகை நாடாளுமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் சிபிசிஎல் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை விரட்டியடிக்கும் எனவும், 10 ஆண்டுகள் உப்பு நீர் குடிநீராக மாறிவிடும் எனவும், நாம் தமிழர் கட்சியினருக்கு இன மானமும் தன் மானமும் முக்கியம் என்பதால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். இது ஒரு புறம் இருக்க, கூட்டத்திலிருந்து அனைவரும் வெளியேறினால் காலியாக காணப்பட்ட நாற்காலிகள் முன்னிலையில் சீரியஸாக உரையாற்றிய சுயேட்சை வேட்பாளர் பிரேம் தனது பங்கிற்கு வாக்குறுதிகளை அள்ளி இறைத்தார். ஒரு கட்டத்தில் யாரும் தனது பேச்சை கண்டுகொள்ளாத நிலையில் நிகழ்ச்சியிலிருந்து அவரை வெளியேறினார். நிகழ்ச்சியின் விதிமுறைகள் அனைத்து வேட்பாளர்களுக்கும் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், யாருக்கும் சார்பில்லாமல் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இந்திய வர்த்தக தொழிற்குழுமத்தின் தலைவர் சுபாஷ் சந்திரன் விளக்கமளித்துள்ளார்.